தினசரி ராஜ் வெப் நியூஸ் மூலமாக சாய் ஜீவன் ட்ரஸ்ட் மூலமாகவும் எண்ணற்ற ஜீவராசிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவளிக்கப்படுகிறது. இதற்கு உதவி செய்த அமெரிக்காவைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவளிப்போம், உயிர் காப்போம் என்றும் சமூக அக்கறையுடன் ராஜ் வெப் நியூஸ். நீங்களும் இது போன்ற உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராஜ் வெப் நியூஸ் சேனலை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக இன்னைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு பதிவு எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக ஆந்திரா பக்கம் போனோம். அங்கே சில ஜீவராசிகளை பார்த்தோம். அவைகளுக்கு உணவு அளிச்சுட்டு ஒரு கோயிலுடைய சிறப்புகளை பற்றி இன்னைக்கு நம்ம போட போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இறைவா இறைவா உயிர்களை நீ காப்பாய், அழிப்பாய் இந்த கரோனாவை உலகத்தையே காப்பாய். இறைவா இறைவா உயிர்களை நீ காப்பாய், அழிப்பாய் இந்த கரோனாவை உலகத்தையே காப்பாய். உயிரை கொள்ளும் கிருமி மனித குலத்து எதிரி, உயிர்களே மடிந்தால் இன்னைக்கு அருள் திருமாலைய நிகழ்ச்சியில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கோம். ஆந்திராவில் எல்லையம்மன் இன்னைக்கு நம்ம வந்து அருள் திருமாலைய நிகழ்ச்சியில் எல்லையம்மன் புட்டாளம்மன் கோயில் ஆந்திராவில் தொண்டை நாடு அப்படின்ற ஒரு இடத்துல இயற்கையான சூழ்நிலையில் கிராமத்தில் எல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்மனாக இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த அம்மன் வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுடைய கனவுல வருவாங்க, கனவுல வந்து காட்சி கொடுப்பாங்க. அவங்க வந்து உடம்புலையும் வந்து தெய்வமாக வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த கோயில் வந்து பின்னாடி இருக்கு பாருங்க, அதான் கோயில் தொண்டை நாடு புட்டாளம்மன் எல்லையம்மன் ரெண்டு கோயில். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மாவை கும்பிட்டு காவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல போய் காவு கொடுக்குறாங்க. அது வந்து இந்த இடத்துல ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. பல ஊர்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இடம், இதான் காவு கொடுக்கக்கூடிய இடம். ஐயா இதுக்கு என்ன பேருங்க ஐயா? போத்ராஜ். போத்ராஜ் என்ற இடத்துல தான் வந்து அம்மா நேராக அம்மா இருக்காங்க, அங்கே தான் வந்து வந்து காவு கொடுக்குறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்துல அம்மா இருக்காங்க. அம்மாவுடைய பதிவு இன்றைக்கி ஆந்திராவிலேருந்து நம்ம எடுத்து போடுறோம். அம்மாவுடைய அருமை பெருமைகளை வாங்க தெரிஞ்சுக்குவோம். இந்த கோயில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கு. இது பேர் தொண்டை நாடு அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல வந்து அம்மன் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் புத்தாக இருந்து தான் இந்த புத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அம்மனா இன்னைக்கு அம்மாவே வந்து நாக வடிவில் அங்கே உலாவுறதா எல்லாரும் சொல்கிறாங்க. எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் எளிதில் இந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு போனால் சக்ஸஸ் ஆகுதான். நிறைய ஊர் மக்களுக்கு இது வந்து ஒரு குல தெய்வமாகவே அம்மா வந்து விளங்குறாங்க. இரண்டு அம்மன்கள் இருக்கிறதுனால ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எல்லாரும் அந்த ஊரில் நம்புகிறாங்களாம். திருவிழா நேரத்தில் இந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் வருமா, உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தால் நிறைவேறன்றது ஒரு ஐதீகம். இந்த அம்மாவுக்கு என்னென்ன பேர்? புட்டாளம்மா. புட்டாளம்மா எல்லையம்மா. புட்டாளம்மா எல்லையம்மா. புட்டாளம்மா எல்லையம்மா. இந்த ஊர் எங்க இருக்குன்னா? இந்த ஊர் தொண்டமநாடு காலாஸ்திரி பக்கத்துல இருக்குது. காலாஸ்திரி பக்கத்துல. காலாஸ்திரில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர்.
புத்தூர்லேருந்து 45 கிலோமீட்டர் இருக்கும். நகரிலேருந்து 50 இருக்கும். சென்னை வந்து 120-130 கிலோமீட்டர் இருக்கும். புட்டாலம்மா வந்து எங்கள் ஊர் கிராம தேவதா. எல்லம்மா வந்து இவங்களுக்கு குலதெய்வம். தமிழன்ஸ் எத்தனை குடும்பம் வந்தால் இவங்க முதலியார் நிறைய இருக்கிறாங்க. முதலியார் தான் அதிகம். முதலியார் முதல்ல வந்து இந்த ஏரியா வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. அப்புறமா பிரிச்சதுக்கு அப்பால ஆந்திரா ஆயிடுச்சு. புத்தூர்லேருந்து பிறந்தாங்க அவங்க. சர்ப்பம் இருக்குது. ஒரு 1.5 அடி இருக்கும். வெளியில் போகும். நைட்டு வந்து உள்ள இருக்கும். நைட்டு கதவு போட்டுடுவாங்க. நைட் சுற்றுவாங்க. பசங்கள் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆவாத இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா ஆகிடும். தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். பொங்கல் வைக்கிறது, கடை வெட்டுறது, பூ ஊற்றுறது இதெல்லாம் செய்வாங்க. வெட்டலாம். கோய் வெட்டு கோய் ஏற்றுருவாங்க. கடை வெட்டுவாங்க. அது ரெண்டு தான். அதெல்லாம் இருக்காது. விடுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 7:30 வரைக்கும் இருக்கும். திறந்துருக்கும். மூட மாட்டோம். கரோனா வர்றது வர மக்கள் இப்போ வர்றதில்லை. ஒருத்தர் ரெண்டு பேர் வர்றாங்க தவிர அதிகமாக வர்றதில்லை. தெரிஞ்சாலும் ஃபோன் நம்பர் வாங்குறாங்கல்ல அவங்க மட்டும் ஃபோன் போட்டு வருவாங்க. இல்லாமல் அவங்க வந்துடுவாங்க. தொண்டமனாடன்னா தொண்டமான் சக்கரவர்த்தி இருந்தார் இந்த ஊரில். அதனால் தொண்டமான் புறம்னு சொல்லுவாங்க. இது தொண்டமான் புறம். கிராம தேவதா புட்டாலம்மா. பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு. சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஆமாம். என்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். துலாபாரம் போடுறது இதெல்லாம் செய்வாங்க. ஏடை போடுவாங்க. ரூபா போடுவாங்க. வெல்லம் போடுவாங்க. சர்க்கரை போடுவாங்க. பழம் போடுவாங்க. இதெல்லாம் ஆமாம். அவங்க சக்திக்கு எது செய்ய நினச்சவங்க அது செய்வாங்க. அம்மா நினைக்கணும். யார் யார் இட்டு வரணுமோ அந்த அம்மாவே இட்டு வந்து பூஜை பண்ணிட்டு அனுப்புவாங்க. ஆமாம். இது புரியல. ஆமாம். தங்குவாங்க. நைட் தங்குவாங்க. தமிழ்காரர் வருவாங்கல்ல. நைட் தங்கிட்டு காலையில் பூஜை பண்ணிக்கினா அவன் அப்புறம் போவாங்க. புத்தூர்லேருந்து ஸ்டார்டிங். குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த அம்மாவே சொல்லிட்டு அனுப்புவாங்க. இங்கே கனவுல வரும். இல்லாட்டி ஒரு ஆள் யாராவது போய் சொல்லிட்டு அனுப்புவாங்க. அது மாதிரி எங்கள் ஃபோன் நம்பர் எல்லாருக்கிட்ட இருக்கிறதுனால யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் வர்றாங்க. நிறைய பேர்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக இட்டு வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவ நவராத்திரி பூஜை நடக்குங்க.
இந்தெல்லாம் சுத்து கிராமத்தாலே வந்து பொங்கல் வச்சுட்டு கடை வெட்டிட்டு செய்வாங்க விஜயதசமி கழிச்சு. தொண்டை நாட்டு இங்கே வந்து தொண்டை நாட்டம்மா தான் சொல்லுவாங்க. அதில் வந்து புட்டாலம்மா வந்து இந்த தொண்டை நாடு கிராம தேவதா, எல்லாமும் வந்து அவங்களுக்கு குலதெய்வம். கண்டிப்பா அந்த அம்மா போய் கடவுளை போய் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அம்மன் கோயில் வந்து வித்தியாசமான ஒரு அம்மன் கோயில். ஆந்திர பிரதேசம் காளாஸ்தரிக்கு பக்கத்தில், காளாஸ்தரிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருடைய எல்லை தெய்வம் என்று அழைக்கிறார்கள். இந்த அம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அம்மனுடைய அந்த மூலஸ்தானத்தில் பாம்பு ஒன்று சர்ப்பம் இருக்கான். அந்த பாம்பு வந்து அம்மன்களை, இரண்டு அம்மன்களையும் காக்குது அப்படின்றாங்க. இரண்டு அம்மன்களும் நைட் ஆனால் வெளியில் ரவுண்ட்ஸ் போயிட்டு ஊரை சுற்றிட்டு ஊரை காவல் காத்துட்டு ஊரை வளம் வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் கண்கூடாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து என்ன மாதிரி பிரார்த்தனைகள் இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை அம்மாக்கிட்ட வந்து சொல்லும்போது அது நிச்சயமாக நிறைவேறுதான். நீண்ட தூரத்திலிருந்து வந்து இந்த கோயிலில் எல்லாரும் வணங்கிட்டு போகிறாங்க, அதற்குண்டான பலனையும் பெறுகிறார்கள். இந்த கோயிலை பற்றி எடுக்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து ஆந்திர பிரதேசம் காளாஸ்தரிக்கு பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துக்கூடி இந்த கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு கோயிலுடைய திருத்தலங்களுடைய சிறப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அம்மா வந்து யார் மேலே இஷ்டப்படுதோ அவங்க மேலே தான் அந்த அம்மா வரும், மற்ற மேலே வரையே வராது. நீ நினைக்கிற மாரி அந்த அம்மா வாக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மாவை நம்பணும். அந்த அம்மாவை நம்பி வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் கேரண்டாக முடியும். யார் மேலே இஷ்டங்க தான் அந்த அம்மாவில் வந்து வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட வாக்கு மூலம் நீ கேட்டுக்கலாம். அந்த அம்மா கொல்லிகை அவள் தான். இதே போத்ராஜி, போத்ராஜிக்கு கடா விடுறது இங்கே. அம்மனுக்கு அந்த இடத்துல பூஜை பண்ணிவிட்டு எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு பூஜை ஆகி போச்சுன்னா நேராக அங்கே வந்து கூ ஊற்றி கடா வெட்டுறது இந்த இடம் தான். மற்ற இடம் எங்கேயும் இருக்காது. இந்த இடம் ஒன்று தான் கடா வெட்டுறது எல்லாம். இது வந்து பொதுட்டூர், அதிமஞ்சேரி, பள்ளிப்பட்டு, அம்மாருக்குப்பம், ஆரிகைப்பேட்டை, மின்னல், குருவாஜிப்பேட்டை, எல்லாம் மேகல்தூர் எல்லாம் வராங்க. மெட்ராஸ்லேருந்து கூட வராங்க. வந்தாங்கன்னா கடை வெட்டி குங்குமம் கொட்டி எல்லாம் விசேஷமாக செய்கிறாங்க. ஆ, விசேஷம். இன்றைக்கி தொண்டை நாடு அம்மாவுடைய ஒரு மகிமையை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கனவில் உணர்த்தக்கூடியவங்க. நைட்டில் வந்து அம்மா ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு விடிகாலம் 5 மணிக்கு இந்த வழியாக தான் போவாங்களாம் கோயிலுக்குள்ளே. இங்கே அம்மாவை நம்பி வருபவர்கள் எந்த நேரத்திலும் கைவிடப்பட மாட்டார்கள். குழந்தை இல்லாதவங்க, மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், இந்த மாதிரி குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போய் ஏதாவது பண்ணமுன்னா நிச்சயமாக அதுக்கு நடக்கும் அப்படின்றாங்க. ஆந்திராவில் தொண்டை நாடு, சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. ரெண்டு அம்மன் உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த கோயிலுடைய சிறப்புகளை பார்த்துட்டு நேரில் வந்து நீங்கள் அம்மாவுடைய அருமை பெருமைகளை உணரலாம். மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் உங்களையெல்லாம்
அருள் திருமாலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மெமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம். வாங்க தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் போயிட்டு போ.